ஃபர்ஸ்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் குக் ஃப்ரம் கார்டன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சின்ன விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி அம்மா வீட்டில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ மார்னிங் எழுந்தோடனே பிளான்ஸ்லாம் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ மாதிரி பண்ணலான்னு எடுத்திருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அம்மா வீட்டில் ஏற்கனவே ஒரு சின்ன வீடியோ மாதிரி நாங்கள் போட்டிருக்கோம் பிளான்ஸ்லாம். ஸோ நான் இப்போது சும்மா ஒரு காட்டுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன ஒரு பக்கெட்டில் தான் வச்சுருக்காங்க கொய்யாக்காய் செடி வச்சுருக்காங்க. அண்ட் அதில் வந்து இப்போ தான் வந்து காய் விட ஆரம்பிச்சிருக்கு. நான் இதெல்லாம் பெருசானோடனே இன்னொரு ஒரு வீடியோவாக நான் திரும்பவும் போடுறேன். அண்ட் இங்கே மாங்காய் மரம் இருக்குது. மாங்காய் வந்து இந்த வாட்டி நிறைய வைக்கலை, கொஞ்சம் தான் வச்சுருக்கு. இது ரொம்ப சின்ன மரம் தான். இது மாடி மேலே இப்படி சரிஞ்சிருக்காது. நான் கீழே காட்டுறேன். ரொம்பவே சின்ன மரம். அண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே எலுமிச்ச மரம் பக்கத்து வீட்டில் கூட இருக்கு. அது நிறைய காயெல்லாம் வச்சிருக்கு. நம்ம அங்கே கடைசியாக அறுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஜா செடி. இது ரொம்ப வருஷமாக எங்கள் வீட்லேயே இருக்குது. இப்போ 20 இயர்ஸாகவே இந்த மரம் எங்கள் வீட்லேயே இருக்குது. இது ஒரிஜினல் பன்னீர் ரோஜா. ஃபஸ்ட்டு தரையில் தான் வச்சுருந்தோம், அப்புறம் வீடு கட்டிட்டோன்னே மாடியில் கொண்டு வந்து வச்சிட்டோம். ஆனாலும் அப்பா அம்மாவும் மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்புறம் எங்கள் வீட்லேயே ஒரு எலுமிச்ச மரம் இருக்குது. அதில் ஒரு சின்ன ட்ரம்மில் வச்சுருக்கோம். தரையில் வைக்கவே இங்கே இடம் இல்லை. ஸோ இதுலேயும் நிறைய காய் வைக்குது. அண்ட் இப்போது கொஞ்ச நாளாக வைக்கிறது இல்லை. அடுத்ததாக அரளி மரம். இதுவும் ரொம்ப வருஷமாக வீட்டில் இருக்குது. இந்த வீடு கட்டினாலும் இதையும் ட்ரம்மில் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டோம். அப்புறம் பொங்கல் அப்போது அம்மா மஞ்சள் அதை வாங்கி நம்ம வைப்போம்ல, அதை திரும்பவும் நட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதை அடுத்த பொங்கலுக்கு எடுத்துப்பாங்க. அதுலேயே மிளகாய் செடியும் வச்சுருக்காங்க. அது அப்பப்போ அம்மா மிளகாய் தூள் அரைக்கும் போது காய வச்சுருவாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மாதுளை பழம் இப்போ தான் பூ விட்டுருக்கு, நிறைய வச்சுருக்கு. காய் ஒன்று ஆல்ரெடி அணில் சாப்பிட்ருச்சு. நான் காய் வச்சோடனே நான் காட்டுறேன். கத்தாழை வீட்டில் நிறைய கத்தாழை இருக்கும் எப்போவுமே. ஒரு இதுக்கு நடுவில் கற்பூரவல்லியும் இருக்குது. மல்லிகைப்பூ செடி, குண்டு மல்லி, அடுக்கு மல்லின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி மல்லி. இது இந்த மாதிரி செடியெலாம் ரொம்ப வருஷமாக எங்கள் வீட்டிலே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா புதினா. இது சும்மா நட்டு வச்சாலே அது அப்படியே வந்துடும். புல்லெல்லாம் அப்பா சாமிக்கு போடுறதுக்காக, விநாயகருக்கு போடுறதுக்காக அதை விடுப்பார், அதை எடுக்க வேணாம்னு சொல்லிடுவார். அண்ட் அங்கங்கே மிளகாய் செடி இருக்கும். ஸோ அம்மா மிளகாய் தனியாக காய வைக்கும் போது அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விட்டுருவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய். அந்த சின்ன நெல்லிக்காய் நாங்கள் ஆல்ரெடி நிறைய பறிச்சிட்டோம். இப்போ தான் காய் வைக்கிது குட்டி குட்டியாக. நான் காட்டுறேன். இப்போ தான் அங்கங்கே விட்டுது. ஸோ ஹைட்டில் இருக்கான் தெரியல. நான் நிறைய வச்ச பிறகு அதை ஒரு வீடியோவாக போடுறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நித்தி மல்லி. நித்தி மல்லி கீழே வைக்க இடம் இல்லை. இந்த மாதிரி சின்ன டப்பில் தான் வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாத்தையுமே மாற்றணும். கொஞ்சம் மட்டும் விட்டுருக்கு. அடுத்தது இந்த பட்ரோஸ் வச்சுருக்காங்க. சும்மா அழகாக இருக்குன்ட்டு நிறைய கலர்ஸ், ரெட் அண்ட் எல்லோ மட்டும் வச்சுருக்காங்க. இங்கே எல்லோ இருக்குது. அப்புறம் இந்த கருந்துளசின்னு சொல்லுவாங்கள்ல அது இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு மல்லிச்செடி வச்சுருக்காங்க. முருங்கை மரம் நம்ம வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கேனில் தான் அதை கட் பண்ணி, வேஸ்ட் கேனில் தான் கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்பப்போ கீரை இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணலாம். அதில் கூட நிறைய பூ வச்சுருக்கு. இங்கே மேலே அப்புறம் அதுலேயே ஒயிட் கலர் பட்ரோஸும் இருக்குது. ரெட் கலர் கூட இருக்குது. அப்புறம் திரும்பவும் இங்கே ஒரு மல்லிச்செடி இருக்குது.
இது இருவாச்சின்னு சொல்லுவாங்களே நீட்டாக இருக்கும்ல அந்த பூ. இது ஆக்சுவலாக ரெண்டு இடத்துல வச்சுருக்காங்கன்னு இன்னொன்று காட்டுறேன். அப்புறமா இந்த பூ வந்து இது அழகு செடியும் வச்சுருப்பாங்க. இது கீழே ஒரு மாதிரி கிழங்கு மாதிரி இருக்கும் அந்த பூ. இது இதுவும் ரொம்ப இயர்ஸாக இருக்குது. ஒரு மேரேஜில் கொடுத்தாங்க அதுலேருந்து அது வச்சுருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திரும்பவும் இங்கே ஒரு இருவாச்சி வச்சுருக்காங்க. அண்ட் இதுலேருந்து தான் எடுத்து அதில் வச்சுருக்காங்க. இது நல்லா நீட்டாக வரும், இதை விட பெருசாக வரும். அப்புறம் செம்பருத்தி இருக்குது, இதுலேயும் ரெட்டும் இருக்குது பிங்க்கும் இருக்குது. தோத்த செம்பருத்தின்னு சொல்லுவாங்களே அது இருக்குது. அது லைட்டாக பூச்சி அடிக்கு இது வேறு. அப்புறம் இங்கே ஒரு ஆலோவேரா இருக்குது, கத்தாழை செடி இருக்குது. எல்லாமே ஒரே செடியில் இருந்தது, அதை பிரித்து தனித்தனி தொட்டியில் மாற்றிருக்காங்க. ஆனால் இது வாஸ்தோர் செடின்னு சொல்லுவாங்களே அது நல்லா வளர்ந்துருக்கு. இந்த செம்பருத்தி இதுலேயே ஒரு கொய்யாக்காய் இதுவும் வருது, அது வேறு இதில் மாற்றணும். துளசி பச்சை மிளகாய் இதெல்லாம் நிறைய இருக்குது. இன்னும் காய்கறி செடியெல்லாம் நிறைய போடணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மிளகாய் செடி இருக்குது. மிளகாய் காய விட்டுருக்காங்க விதை வேறு செடிக்கு போடுறதுக்கு. ஸோ இங்கே இருக்க செடியெலாம் அவ்வளோதான். நான் இன்னும் வைக்கணும் இதெல்லாம் வச்சுட்ட பிறகு, இதெல்லாம் இன்னும் பண்ணிட்ட பிறகு நான் இன்னொரு ஒரு வீடியோவாக நான் இன்னொரு நாள் போடுறேன். அடுத்து தான் இன்றைக்கி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம், ரவா கிச்சடி. அதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இது முடிச்சுட்டு அடுத்ததாக கீழே போய் நம்ம அதை பார்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா மோர் மிளகாய் போட்டாங்க வீட்டில். அப்புறம் கோவக்காய் வத்தல் இதெல்லாம் வேக வச்சு தயிரில் இது பண்ணி காய வச்சுருக்காங்க. அப்புறம் சாப்பாடு கொஞ்சம் மிச்சமாயிடுச்சு, ஸோ அதுலேயும் வத்தல் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி இதெல்லாம் அம்மா அடிக்கடி நிறைய பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்ததாக நம்ம ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாங்காவும் அறுத்துடலான்னு நினைக்கிறேன், ஏன்னா அம்மா ஊர்க்கா போடணும்னு சொன்னாங்க. ஸோ அதோட ரெசிபியாக நான் போடுறேன். ஸோ இதையும் அறுத்துடலாம். இங்கே ஒன்று இங்கே இருக்குது, மொத்தம் மூணு இருக்குது. அந்த சைடு ஒன்று இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் அறுத்துடலாம். ஸோ இப்போ ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போ கிச்சடி பண்ண நம்ம காய்கறிலாம் அடித்து வச்சாச்சு. அரை கிலோ ரவைக்கு இந்த இவ்வளோ வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துருக்கோம். நான் இவ்வளோலாம் ஆட் பண்ண போது சொல்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நெய் ஊற்றி ரவையை நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறம் ஸ்லோவாக வச்சு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ ரவை நல்லா வரப்பட்டோன்னே கடாயிலேருந்து எடுத்துடலாம். அடுத்ததாக ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டு அதில் சோம்பு ரெண்டு லவங்கம் பிரிஞ்சி இலை போட்டு தாளிச்சிருங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கருவேப்பிலை அப்புறம் கொத்தமல்லி இது எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். அஞ்சு பச்சை மிளகாவை அது ரெண்டாக கிண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றப்பில் நீங்கள் மிளகா சேர்த்துக்கோங்க.
தக்காளி இதெல்லாம் சேர்த்தோடனே இதில் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பெரிய கேரட்டு, நாலஞ்சு போல் பீன்ஸு, இதெல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுருக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அரை கிலோ ரவைக்கு ரெண்டு சம் தண்ணி வச்சா நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா காய்கறி வேகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதித்த பிறகு காயெல்லாம் வெந்த பிறகு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரவை ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி பட்டுடும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. தேவைப்பட்டால் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டு நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ திரும்பவும் இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு கடைசியாக நம்ம நெய் விட்டு இது நம்ம அவ்வளோதான், இது ரெடி ஆகிடும். நெய் விட்ட பிறகு நல்லா கலந்து விட்டுருக்கோங்க. அவ்வளோதான், நம்ம கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. இதோட தேங்காய் சட்னி வச்சு நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் நம்மளோட மார்னிங் ரொட்டீன் வ்ளாக் முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.